தாய்லாந்து நாட்டில் குகைக்குள் சிக்கிய 13 சிறுவர்களையும் அவர்களுடைய பயிற்சியாளரையும் மீட்க அந்த நாட்டு அரசு மேற்கொண்ட சர்வதேச அளவிலான முயற்சி வெற்றி பெற்றுள்ளது. அவர்கள் மீட்கப்படும் வரை நிலவிய பதற்றம் நமக்கு ஆச்சரியத்தை அளித்தது. 13 உயிர்களுக்கு இவ்வளவு மதிப்பா என்று நமக்கே வியப்பாக இருக்கிறது. இதற்கு காரணம், சமீபத்தில்தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் குறிபார்த்து சுடுபவர்களால் 13 பேரை தமிழக அரசு சுட்டு கொன்றது. அவர்கள் போக 100க்கும் மேற்பட்டோர் குறிதவறி குண்டு பாய்ந்ததால் காயமடைந்திருந்தனர். பலருக்கு கைகளும் கால்களும் துண்டிக்கப்பட்டன. சுட்டுக்கொன்ற அரசாங்கமே கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாயும் காயம்பட்டவர்களுக்கு அவர்களுடைய காயத்துக்கு தகுந்தபடியான தொகையையும் இழப்பீடாக அளித்துவிட்டு தனது வேலையை பார்க்க தொடங்கிவிட்டது. அதற்கு கொஞ்ச நாட்கள் முந்தி ஒக்கி என்ற புயல் தாக்கியதால் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மீனவர்கள் 661 பேர் காணாமல் போனதாக இந்திய அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. காணாமல் போனவர்கள் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு கணிசமான இழப்பீட்டுத் தொகையை வழங்கிவிட்டு அரசுகள் அடுத்த கட்ட கொள்ளையில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டன. இந்தியாவில் குறிப்பாக உயிர்களுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் சாதிக்கு தகுந்தபடி வேறுபடும் என்பது யதார்த்தமான உண்மை. டெல்லியில் நிர்பயா என்ற பெண் ஓடும் பேருந்தில் நள்ளிரவில் பலரால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி இறந்தபோது இந்தியாவே கொந்தளித்தது. அந்த பெண்ணை பற்றிய பின்னணியை வெளியிடாமல் மறைத்து அத்தனை மீடியாக்களும் அரசுக்கு எதிராக ஓலமிட்டன. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை விரைவாக வழங்கப்பட்டது. சென்னை மின்சார ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற பெண் பட்டப்பகலில் கொல்லப்பட்ட போதும் இப்படித்தான் கொந்தளித்தது. அந்த பெண்ணை பற்றி பின்னணி தகவல்களை வெளியிட அரசாங்கமே தடை விதித்தது. கொன்றவர்களை பற்றிய தகவல்களையும் மறைத்தது. ராம்குமார் என்பவனை கைது செய்து அவனை கடைசி வரை செய்தியாளர்களிடம் பேச விடாமல் சிறையிலிருந்து பிணையில் வெளிவரும் நிலையில் நிரந்தரமாக பேச விடாமலே செய்துவிட்டார்கள். ஆனால் காதலித்தார்கள் என்பதற்காகவே சாதியின் பெயரால் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டாலும், வீடு புகுந்து சிறுமி என்றும் பாராமல் பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டாலும், கால்மேல் கால் போட்டு அமர்ந்தார்கள் என்பதற்காகவே 3 பேரை வெட்டி கொன்றாலும், எந்தவித சலனமும் இல்லாமல் கடந்து போவதை பார்த்து பழகியவர்களுக்கு தாய்லாந்து சிறுவர்கள் மீட்கப்பட்ட நிகழ்வு வியப்பையே ஏற்படுத்தும். கடந்த ஜூன் 23 தேதி தாய்லாந்து கால்பந்தாட்ட அணியைச் சேர்ந்த 13 சிறுவர்களும் அவருடைய பயிற்சியாளரும் தாம் லுவாங் என்ற நீளமான குகைக்குள் சாகச பயணம் மேற்கொண்டனர். 4 கிலோமீட்டர் தூரம் சென்ற நிலையில் பலத்த மழை பெய்து குகையில் நீர் நிரம்பிவிட்டது. வெளியில் வர முடியாத அவர்கள் குகைக்குள் சிக்கிக் கொண்டார்கள். அவர்களை காணாமல் தேடிய அரசு அவர்களை கண்டுபிடித்து மீட்க உடனடியாக சர்வதேச உதவியை நாடியது. அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகள் உதவிக்கரம் நீட்டின. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த நீர்மூழ்கி வீரர்கள் குகைக்குள் சென்று சிறுவர்களும் பயிற்சியாளரும் உயிரோடு இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன், உணவு மற்றும் உயிர் பாதுகாப்பு பொருட்கள் வழங்கப்பட்டன. குகையில் மழை நீர் அதிகரித்து விடாமல் இருப்பதற்காக இந்தியாவை சேர்ந்த கிர்லோஸ்கர் மோட்டார் நிறுவனம் ராட்சச பம்புகளை கொடுத்து நீரை வெளியேற்றி கொண்டே இருந்தது. இதனிடையே சிறுவர்களுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் சிலிண்டரை கொடுத்துவிட்டு திரும்பும் போது தாய்லாந்து நாட்டின் கடற்படை வீரர் சமன்குணன் உயிரிழந்தார். ஒரு வழியாக சிறுவர்களை மீட்பதற்கான திட்டம் வடிவமைக்கப்பட்டு கடந்த ஞாயிறன்று தொடங்கியது. முதல் நாள் 4 சிறுவர்களும், திங்கட்கிழமை 4 சிறுவர்களும், மீதமிருந்த 4 சிறுவர்கள் மற்றும் ஒரு பயிற்சியாளர் செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டனர். சிறுவர்கள் காணாமல் போய் 9 நாட்கள் அவர்களை தேடும் பணி நீடித்தது. அப்போதுதான் தாம் லுவாங் குகை முன் சிறுவர்கள் சென்ற சைக்கிள்கள் நிற்பதை பார்த்த சிலர் தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்துதான் சிறுவர்கள் குகைக்குள் சிக்கியிருக்கலாம் என்று தெரிய வந்தது. மனித உயிர்களின் மதிப்பறிந்த தாய்லாந்து அரசு அந்த உயிர்களை காப்பாற்ற கௌரவம் பார்க்காமல் சர்வதேச உதவியை நாடியது. ஆனால் ஒக்கி புயலில் காணாமல் போன தனது நாட்டு மீனவர்கள் 100க்கணக்கானவர்களை காப்பாற்றுவதில் இந்திய கடற்படை வேண்டுமென்றே மெத்தனம் காட்டியது என்று கன்னியாகுமரி மீனவர்கள் குமுறியதை கேட்க முடிந்தது. கடலோர பகுதிகளிலிருந்து தங்களை வெளியேற்றுவதே இந்திய அரசின் நோக்கமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டியதும் கடல் அலையில் மோதி கரைந்து விட்டது. உயிரை கொள்ளும் திட்டங்களுக்கு சாதகமாக மக்களுடைய உயிரை எடுக்கவும் தயங்காத அரசுகள் தாய்லாந்து அரசிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்.